தென்னிந்திய அனைத்து சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் அவசர உதவி நலச்சங்கம் சார்பாக நாங்கள் இப்போ மீட்டிங் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவிச்சிருக்க கோரிக்கை என்னென்னா, இன்றைக்கி வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரொம்ப கடுமையாக உயர்த்திருக்காங்க. அதை வந்து வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா டிரைவரோட வாழ்வாதாரம்லாம் ரொம்ப பாதிக்குது, அதனால் அதை குறைக்கணும்னு சொல்லி கேட்குறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஓன் போர்டு வச்சு ஓட்டுறதால கீபோர்டு ஓட்டுற டிரைவர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் இந்த வாகனங்களை புதுப்பிக்கும் போது அதோட தொகையானது ரொம்ப அதிகமாக உயர்த்திக்கிறாங்க, அதை பரிசீலனை பண்ணி கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறோம். வண்டி வாகன ரிஜிஸ்ட்ரேஷன் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதும் அதே மாதிரி ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க, அதையும் கொஞ்சம் குறைச்சி அரசாங்கம் வந்து பரிசீலனை பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த டீசல் விலை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நாளுக்கு நாள் வந்து உயர்த்திக்க போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எந்த வாகன உரிமையாளர்களுக்கும் சரி டிரைவர்களுக்கும் சரி ரொம்ப பாதிக்குது, இதனால் எங்களோட வாழ்வாதாரமே ரொம்ப நலிஞ்சு போகுது. இதை வந்து அரசாங்கம் கவனத்துக்கு எடுத்து டீசல் விலை இனிமேல் உயராமல் கொஞ்சம் பாதுகாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். டோல்கேட்டு எல்லாத்தையும் வந்து ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் முடிஞ்சு போன டோல்கேட்டு நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து அதை கவனம் செலுத்தி அது முடிஞ்சு போன டோல்கேட்லாம் கொஞ்சம் அகற்றி தரும்படி மிகவும் தாழ்மோடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சாலையில் ஹைவேயில் பார்த்தீங்கன்னா இந்த டிவைடர் வச்சுருக்காங்க, நிறைய இடத்துல நைட்டில் ஓட்டவே முடியல, இருந்தால ரொம்ப சிரமமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் டிவைடரெல்லாம் கொஞ்சம் அகற்றி தந்தால், தேவையில்லாத இடங்களில் இருக்கக்கூடிய டிவைடரெல்லாம் கொஞ்சம் அகற்றி தரணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கேட்டுக்கிறோம்.